வெகுண்டெழுந்த ஸ்டாலின் திசை மாறும் தமிழகம். பொறுத்தது போதும் ஸ்டாலினின் 3.0 வெர்சன். அமைச்சரவை முதல் ஐஏஎஸ் அதிகாரிகள் வரை அடுத்த செக் யாருக்கு? தேர்தல் வேலைகள் ஆரம்பமா? தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் முடிந்துள்ள நிலையில் தற்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் பலரும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் மாற்றம் செய்ய உள்ளார் என்று கூறப்படுகிறது. 2024 லோக்சபா தேர்தல், 2026 சட்டசபை தேர்தல், இதனை முன்னிறுத்தியே முதல்வர் ஸ்டாலின் இந்த மாற்றங்களை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்று 2 வருடங்கள் முடிவடைந்த நிலையில் 3.0% அதாவது 3வது வருட ஆட்சியில் பல அதிரடியை நிகழ்த்த முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவையில் பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டன. முதல்வர் ஸ்டாலினின் ஒரு இலாக்காவையும் சேர்த்து மொத்தமாக 11 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டன. உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை வழங்கப்பட்டது. அதேபோல் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வழங்கப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரானது மட்டுமன்றி பல சீனியர் அமைச்சர்களின் துறைகளும் மாற்றப்பட்டன. ஐ பெரியசாமி, ராஜ கண்ணப்பன், முத்துசாமி, பெரிய கருப்பன், சேகர்பாபு, ராமச்சந்திரன், காந்தி, பிடிஆர், மெய்யநாதன் மற்றும் மதிவேந்தன் ஆகியோர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டன. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த மெய்யநாதனுக்கு சுற்றுச்சூழல் துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அமைச்சராக பதவியேற்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு அமலாக்கத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதே சமயம் டாப் இலாக்கா எதிலும் மாற்றம் செய்யப்படவில்லை. அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, அன்பில் மகேஷ், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ரகுபதி, செந்தில் பாலாஜி, மா சுப்பிரமணியன், சேகர்பாபு ஆகிய 11 அமைச்சர்களின் பதவிகளில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்களின் துறைகளும் மாற்றப்படவில்லை. இதுபோன்ற டாப் இலாக்காக்களை மாற்றுவது பொதுவாக பெரிய அளவில் சர்ச்சையாகும். அந்த அமைச்சர் சரியாக செயல்படவில்லையா என்ற கேள்வியும் எழும். இந்த நிலையில் தான் டாப் இலாக்காக்கள் எதுவும் மாற்றம் செய்யப்படவில்லை. இந்த நிலையில் மீண்டும் தமிழ்நாடு அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்யப்பட்டன. தமிழ்நாடு நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கு தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தமிழ்நாடு முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்று 2 வருடங்கள் முடிந்துவிட்டன. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் 2 ஆண்டு முடிவில் சில அமைச்சர்களை மாற்ற முடிவு செய்துள்ளார். மேலும் ஐடி துறை அமைச்சராக இருக்கும் மனு தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார். அதேபோல் அமைச்சர் சாமிநாதன் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதில் பிடிஆர் மாற்றம் உள்ளிட்ட சில நடவடிக்கைகள் மிக பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டதும் எதிர்பார்த்தது போலவே நேற்று உயரதிகாரிகள் மாற்றமும் நடந்துள்ளது. ஸ்டாலினின் முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் உட்பட முக்கிய அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிலான முக்கிய ஐஏஎஸ் மாற்றத்தினை அரசு ஒரே இரவில் செய்துள்ளது. அதன்படி வெளியான அரசாணையின்படி முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் நிதித்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி சுகாதாரத்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நிதித்துறை செயலாளராக இருந்த முருகானந்தம் முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் அமுதா உள்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். போக்குவரத்து துறை செயலாளர் கோபால் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையராக ராதாகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சுற்றுலாத்துறை செயலாளர் சந்திரமோகன் பொதுப்பணித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உள்துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி போக்குவரத்து துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த மாற்றத்தோடு நிற்காமல் அடுத்து மாவட்ட ஆட்சியர்கள், அதன்பின் ஐபிஎஸ் அதிகாரிகள் என பலரும் மாற்றப்பட உள்ளனர். தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திர பாபு பதவிக்காலம் முடிய உள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை கந்தசாமி ஐபிஎஸ் பதவிக்காலம் முடிந்துவிட்டது. இவர்களுக்கு மாற்று அதிகாரிகளை நியமிக்க ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. அதேபோல் 2024 லோக்சபா தேர்தலுக்கு புதிய நம்பிக்கையான போலீஸ் அதிகாரிகளை உயர் பொறுப்புகளில் நியமிக்க வேண்டும். தமிழ்நாடு தலைமை செயலாளராக கடந்த 2021 தேர்வு செய்யப்பட்ட இறையன்பு ஐஏஎஸ்ஸின் பதவிக்காலம் முடிய உள்ளது. இந்த நிலையில் அடுத்த தலைமை செயலாளர் யார் என்பது தொடர்பான கேள்விகள் எழுந்துள்ளன. அந்த வகையில்தான் முதல்வர் ஸ்டாலின் தற்போது 5 பேர் கொண்ட லிஸ்டை எடுத்திருக்கிறார்.
கூடுதல் தலைமை செயலாளர் பதவியில் 1986 வருட பேட்ச் அதிகாரியாக ஹன்ஸ்ராஜ் வர்மாவும் 1987 வருட பேட்ச் அதிகாரியாக டி வி சோமநாதனும் இருக்கிறார்கள். 1988 வருட பேட்ச் அதிகாரிகளில் இறை அன்புவை தவிர்த்து விட்டால் விக்ரம் கபூர் இருக்கிறார். அதுலியா மிஸ்ரா இதற்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார். ஜிதேந்திரநாத் ஸ்வைன் அதிகாரியும் கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்தில் இருக்கிறார். இவர்களில் ஸ்வைன் மத்திய அரசு பணியிலும் மற்ற இருவரும் மாநில அரசு பணியிலும் இருக்கின்றனர். இந்த லிஸ்டில் பிரதீப் யாதவ் ஐஏஎஸும் இணைந்து உள்ளார். இவர் 1992 தமிழ்நாடு பேட்சை சேர்ந்தவர். எனவே முதல்வர் ஸ்டாலின் 3வது வருட ஆட்சியில் பல அதிரடிகள் எதிர்பார்க்கப்படுவதாகவே உள்ளது. இவை அனைத்தும் முதல்வர் ஸ்டாலின் 2024 லோக்சபா தேர்தல், 2026 சட்டசபை தேர்தல் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது.